சேனல் ஸோ இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா வந்து ஸ்டூடியோ 11 சேலம்க்கு தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்து ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம உள்ளே போய் ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து ஹேர் கட் வந்து நானும் எங்கள் அண்ணாவும் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் எங்கள் அண்ணாவோட ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறீங்க. அண்ட் நம்ம இப்போ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடியோ 11 சேலமோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ராஜீவ்காந்தி ரோடு அண்ட் வந்துட்டு அண்ணா பார்க் பக்கத்துலேயே வந்து இருக்குது. சங்கர் நகரில் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் உள்ள வந்து இவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் அதுக்கப்புறமா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஸ்கின் அண்ட் ஹேர் கேர்ல. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீடைலாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாம உள்ள போலாம். ஓகே, ஸோ இந்த ஹேரை வந்து நம்ம அழகா மாத்த போறோம். வாங்க போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா குளிப்பாட்ட போகிறாங்க என் தலையை. Thank you.
ஹேர்கட் முடிச்சாச்சு. ஆக்சுவலி பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. அது என்னன்னு தெரியல. சலூன்ல மட்டும் ஹேர் கட் பண்ணிட்டு நம்ம ஃபேஸை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. வீட்டில் 10 தடவை கண்ணாடி பார்த்தா கூட நமக்கு கான்ஃபிடென்ட் வராது. பட் ஹேர் கட் முடிச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பார்க்கும்போது ரொம்பவே நம்ம தான் ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கிறது கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஸ்டூடியோ 11 சேலம்ல வந்துட்டு ஒரு பிகினிங்ல இருந்து ஒரு எண்டிங் வரைக்குமே ஒவ்வொரு விஷயத்துலயும் அந்த சின்ன சின்ன கேர் எல்லாமே கொடுத்தாங்க. அந்த ஹெட் வாஷ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நல்லா மசாஜ் பண்ணாங்க, நிறைய ஷாம்பூ, அதுக்கப்புறமா வந்து கண்டிஷனர் கொடுத்தாங்க. அதை வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு ஹேர் வாஷ் கொடுத்தாங்க நீட்டா. அண்ட் இங்கே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் கட், அந்த வெட் ஹேர்ல நல்லா ஹேர் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஹேர் நல்லா செட் பண்ணி விட்டாங்க. அழகா இருந்தது. அண்ட் வந்து அந்த ஹீட் வந்து நம்மளோட ஸ்கேல்புக்கு படாம ஒவ்வொரு இதுவுமே கேர் பண்ணி ரொம்ப கொஞ்சம் தூரமாக வச்சு தான் பண்ணாங்க. ஸோ நமக்கு ஒவ்வொரு லேயருமே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து நான் ஸ்கேல்பில் வந்து ஹீட் வந்து நான் ஃபீல் பண்ணல. சில டைம் வந்து டக்குன்னு டைரெக்டாக ஹீட் வந்து ஸ்கேல்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்துட்டு அதனால தான் ஹேர் லாஸ்லாம் வந்து அதிகமாக ஆகும். பட் ஹீட் வந்துட்டு நமக்கு வந்து ஹேருக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க இன்றைக்கி. ஸோ எனக்கே வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ நான் வந்துட்டு என் பிரதருக்கு ஹேர் கட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, பார்க்கலாமா? நான் தான் வந்து வீடியோகிராஃபி, அது ரொம்ப கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
கைஸ் ஆக்சுவலி எனக்கும் என் அண்ணாக்கும் வந்துட்டு ஹேர் கட் வந்து முடிச்சாச்சு அண்ட் நல்லா இருக்கு, நல்லா பார்க்கவே வந்து நல்லா இருக்கு அண்ட் அவங்களோட பண்ண ஸ்டைல் எல்லாமே பிடிச்சிருந்தது. நல்லா பிகினிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து எந்த குறையும் வைக்காமல் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரண்ட்டாக வந்து கெரட்டின்லாம் வந்துட்டு 3999 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க போடுற ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் இன்ஸ்டண்ட்டாக டெய்லி அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டோரிஸ் மூலமாகவோ அவங்களோட போஸ்ட் மூலமாகவோ என்ன ஆஃபர் கரண்ட்டாக போயிட்டுருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி Studio11 Salem. அண்ட் இங்கே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து இருக்குது, ஒரு ஆக்னேக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டார்க் லிப்ஸாக இருக்கட்டும், அன்இவன் ஸ்கின் டோன், அதுக்கப்புறமா நம்மளோட ஃபுட்லாம் வந்து கிராக் ஆகி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெலாம் வந்து பெர்மனண்ட்டான சொல்யூஷன் வந்து இவங்க கொடுக்குறாங்க. அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ் பீலிங் இருக்குது, அதுக்கப்புறமா பாலிஷிங் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டெத் ஸ்கின்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளோட நியூ ஸ்கின்னை வந்து க்ரோ பண்ண வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்க இப்போ நீங்கள் வந்து அவங்களை ரீச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்றத உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனை வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் நிறைய வேணும், உங்களுக்கு நிறைய குவரிஸ் இருக்குது அப்படின்னா இவங்களை டைரெக்டாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகே காய்ஸ், என்னோடய ஹேர் கட் முடிஞ்சிருச்சு, அண்ணாக்கும் ஹேர் கட் முடிஞ்சிருச்சு. ஸோ எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இங்கே பண்ணது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய் பாய். அண்ட் இன்னொரு விஷயம், அவங்களோட செகண்ட் பிரான்ச் வந்து நம்மளோட சேலம்லே வந்து கந்தஸ்வர்ணா மாலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நமக்கு சப்போஸ் சான்ஸ் இருந்தால் நம்ம அங்கேயும் போய் கூட வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடாக. ஸோ பாய் பாய், டேக் கேர்.